பாருங்க, உங்க ஏரியாலேயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்லெல்லாம் நல்ல விலை போயிட்டு இருந்த போது நல்லா இருந்தீங்களா? இன்னைக்கு மார்க்கேஜ் பண்ணாத வீடு இல்லைன்னு வர்ற வழியில ஒருத்தர் சொல்லிட்டு வர்றாரு. பரவாயில்ல, அல்லாஹ் வந்து நம்ம ரிசக்கை இன்னொரு தர வழியில கொடுக்குவான். நமக்கு வந்து வறுமையில வாழ்றதுங்கிறது சுண்ணத்தே ரசூல், அதை தலைவணங்கி நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இறைவன் நம்மளை இப்படியே வைத்திருக்க மாட்டான். எப்படியும் ஒரு நிலைமையில முஸ்லிம்கள் கை உயர்ந்துகிட்டு தான் இருக்குமே தவிர தாழ்ந்தே போகாது. அப்படி போகிறது என்றால் இறைவன் தனக்குத்தானே இழைத்துக் கொள்கின்ற கொடுமைதானே தவிர இறைவன் அப்படி நம்மளை விடவே மாட்டான். அவன் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மீறமாட்டான். காரணம், கொடுத்த வாக்குறுதியை மீறுவது முனாஃபிக்கினின் தன்மை என்று இறைவன் அவற்றை வெறுக்கின்ற காரணத்தால் இறைவன் நம்மை என்றென்றும் கொடுக்கக்கூடியவர்களாகவே வைத்திருப்பான். நாம கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம வளர்த்தினவனே நம்மளை வந்து குத்தி போடுவான், இல்லைன்னா நம்ம மார்க்கத்துல ரெண்டு பேர் பிளவுபட்டுருவாங்க. எங்கேயுமே உங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் 1000 முஸ்லீம்களிடையே பிளவுகள் வந்தால் உடனே அடுத்த ரக்கா தொழுகிறதுக்குள்ள, அடுத்த நேர தொழுகைக்குள்ள நீங்க ஒண்ணு சேர்ந்துக்கங்க, பிரிஞ்சு மாத்திரம் இருந்துடாதீங்க. இங்க உங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியா இருக்கணும்னா எங்க இருந்தாலும் ஒரே ஒரு கூட்டம் போடுங்க. இப்படி லட்சக்கணக்கில் கூடி காமிச்சிருங்க. துண்டு துண்டா இருக்கிற சங்கங்கள்லாம் இணைச்சு உங்களுடைய ஒற்றுமையை நீங்க வலுப்படுத்தினீங்கன்னா என்னைக்கும் நீங்க செக்யூர். நாங்க அந்த ஒற்றுமையை வலுப்படுத்தியதன் விளைவுதான் இன்று இந்திய மண்ணிலே நாங்கள் தலை நிமிர்ந்தவராக இருக்கிறோம். எங்களை இந்தியா அங்கீகரித்தது, நாங்கள் அங்க ஷேர் ஹோல்டர் ஆயிட்டோம். இல்லைன்னா எங்களை ஸ்லேவ் ஆக்கிருமா? ஒண்ணு மாத்திரம் வச்சுக்கோங்க, எவனும் விவேகமா வீரமா ரொம்ப நேரத்துக்கு இருக்க மாட்டான். காபீர் யாருக்குமே அந்த வீரமான உணர்வு நீடித்து இருக்காது. அது என்னுடைய அனுபவ முத்திரை. இது என்னோட பர்சனல் ஐடியாவை சொல்றேன். டோன்ட் ட்ரை டு கனெக்ட் இட் வித் எனிதிங். முஸ்லீம்களுக்கு அந்த நீடித்த ஒரு இது இருக்கும். அதனால சும்மா துள்ளுவானுங்க, அப்புறம் அமைஞ்சிருவானுங்க. உங்களுக்கு தேவை ஒற்றுமை. அதை விட்டுட்டீங்கன்னா ஒரு இளைய தலைமுறையின் தலையில் நீங்கள் மண்ணை அள்ளி போடுவது மட்டுமல்ல, இறை வழியிலிருந்து மாறுபட்டவர்களாகவும் ஆகிறீர்கள். ஏன்னா முஸ்லீம்களால ஒன்று சேர முடியுங்கிறது ஒவ்வொரு நிமிடமும் ஒரு உணர்வு நம்ம பக்கத்தில் இருக்கவனுக்கு இருந்தாதான் நமக்கு கொடுக்கறத கொடுத்துட்டு இருப்பான். முஸ்லீம்கள்லாம் கேன பசங்க ஸ்கேட்டர்ட் ஆகிட்டு இருக்கான்ற எண்ணத்தை நீங்க அவனுக்கு உண்டு பண்ணிட்டீங்கன்னா எவனும் ஏறி மிதிச்சிருவான் நம்மள. அவன் ஏறி மிதிக்காம இருக்கணும்னா யூ பி யூனிட். யுவர் யூனிட்டி அலோன் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் யுவர் ரிலிஜன் அண்ட் யுவர் லைஃப். ரிமெம்பர் தட். நாங்க அப்படித்தான் இருந்தோங்க.